குண்டலினி ஆற்றல் என்பது மேல் நோக்கி எழும்போது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் போய் வந்து நிச்சயமாக செயல்படும். அப்படி இருக்கும்போது அதான் ஹீலிங் எனர்ஜியாகவும் வந்து செயல்படுத்தப்படுகிறது. யோகம் செய்ய செய்ய நீங்களே எனர்ஜி ஃபீல்டாக மாறிடுவீங்க, ஆற்றல் நிலையமாக மாறிவிடுவீர்கள். எப்போது நீங்கள் ஆற்றல் நிலையமாக மாறுகின்றீர்களோ அப்போது உங்களால் உங்கள் நோயை மட்டுமல்ல இன்னொருத்தரோட நோயும் குணப்படுத்த முடியும். இந்த ஜென்மத்திலே ஒரு சில விஷயத்தை அனுபவிச்சு நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த ஜென்மம் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த ஜென்மத்தில் இதை நம்ம அனுபவிக்காமல் அதை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த பிறவியில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. அண்ணா, நான் கார்த்திக் பேசுகிறேன். நான் ஜப்பான்லேருந்து உங்களுடைய மகாசிவராத்திரி ப்ரோக்ராம் கலந்துக்கிட்ட பல பேரில் நானும் ஒருத்தவண்ணா. இந்த சிவராத்திரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்ண்ணா. உங்களோட டீச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுண்ணா. என்னோடய வாழ்க்கை பயணத்தை நான் உங்களோட டீச்சிங் வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேண்ணா. கருணை, தானம், தவம் இது மூணு தான் வாழ்க்கை. இதை ரொம்ப தெளிவாக எனக்கு புரிய வச்சிங்க. இதை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்னோடய வாழ்க்கையில் இதை நான் ஃபாலோ பண்ணி வாழ்வேண்ணா. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா குலாலம்பூர் மலேசியாவில் வந்து இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு குலாலம்பூர் மலேசியாவிலும், அதை தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜோஹர் பாரு JBCT மலேசியாவிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இலவச வகுப்பும் வந்து வந்து கண்டக்ட் பண்ணுறோம். குலாலம்பூர்லேயே மார்ச் 11, 2023 இந்த இலவச வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இலவச வகுப்பிலும் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோய் இருப்பவர்கள் தவம் அல்லது யோகம் அல்லது தியானம் செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 100% செய்யலாம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எதை பற்றியும் பயப்படாதீர்கள். மிக சரியான உபதேசம் பெற்று மிக சரியான வழிகாட்டி அல்லது குருவினுடைய துணையுடன் நீங்கள் அந்த பயிற்சியை, யோக பயிற்சியை மேற்கொள்ளும் போது உங்களது நோய்களே சரியாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது சத்தியமான உண்மை. இதனால் வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லாத ஒரு மாபெரும் உண்மையை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். குண்டலினி ஆற்றல் என்பது மேல் நோக்கி எழும்போது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் போய் வந்து நிச்சயமாக செயல்படும். அப்படி இருக்கும்போது அதான் ஹீலிங் எனர்ஜியாகவும் வந்து செயல்படுத்தப்படுகிறது. பரம்பொருள் யோகம் நாம் ரெகுலராக பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த குண்டலினி என்பது மேல் நோக்கி எழும். குண்டலினி என்பது மேல் நோக்கி எழும்போது விடாமல் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது கேன்சர் நோயும் உங்களுக்கு குணமாவதற்கு நிச்சயமாக வாய்ப்புண்டு. எய்ட்ஸையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குண்டலினி ஆற்றலுக்கு உண்டு. இது பரம்பொருள் யோகம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த யோக பயிற்சி செஞ்சீங்கனாலும் அது குண்டலினியை மேலெழுப்பும் என்றால் அந்த குண்டலினி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வரும்போது அந்த ஆற்றலானது உங்களது உடல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றது. உங்கள் உடல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய நோய் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த பயிற்சியை ரெகுலராக பண்ணும்போது அந்த ஆற்றல் நிலையமாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்போது நீங்கள் நினச்சி இந்த நோய் குணமாகணும்னு ஒருத்தரை நினச்சிங்கன்னா கூட உங்களாலும் அடுத்தவர்களுடைய நோயை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். ரெய்கி ஹீலிங்லாம் இதை தான் வந்து சொல்லித்தராங்க. ரெய்கின்றது ஆரம்ப காலகட்டம், பட் ரெய்கியெல்லாம் விட பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது நம்ம சித்த பெருமக்கள் கண்டுபிடித்த இந்த யோகம் அல்லது தவ பயிற்சி. யோகம் செய்ய செய்ய நீங்களே எனர்ஜி ஃபீல்டாக மாறிடுவீங்க, ஆற்றல் நிலையமாக மாறிவிடுவீர்கள். எப்போது நீங்கள் ஆற்றல் நிலையமாக மாறுகின்றீர்களோ அப்போது உங்களால் உங்கள் நோயை மட்டுமில்லை இன்னொருத்தரோட நோயும் குணப்படுத்த முடியும். அப்போ ஏன் ஒரு சில சித்தர்கள் தங்களோட நோயை குணப்படுத்திக்கல அப்படின்னா அதுக்கு வேறு கால்குலேஷன் இருக்காது, நம்ம வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இந்த ஜென்மத்திலே ஒரு சில விஷயத்தை அனுபவித்து நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த ஜென்மம் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த ஜென்மத்தில் இதை நம்ம அனுபவிக்காமல் அதை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய முடியாது. ஸோ எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற முயற்சி பண்ணணும். என்னதான் நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம் அது மாறலையா, சரி நாம் செய்த வினை நம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்ற புரிதலோடு பயணம் பண்ணிக்கிட்டே வரணும். நமக்கு அது சரியாகணும்னு விதி இருக்கும்போது இறைவனே தகுந்த ஆட்கள் மூலம், இல்லை தகுந்த பொருளின் மூலம், இல்லை தகுந்த நேரத்தில் அவர் அதை மாற்றி அமைப்பார். இந்த புரிதலோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த புரிதல் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். ஸோ இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நோய் உள்ளவர்களும் தாராளமாக பயிற்சி செய்யலாம், தவம் செய்யலாம், யோகம் செய்யலாம், எந்தவித தவறும் இல்லை. ஆனால் கொடுக்கக்கூடிய உபதேசம் பண்ண பயிற்சியை ரெகுலராக விடாமல் பண்ணிட்டு வரணும்.
அந்த தன்மையில் இருக்கும்போது தான் நாம் அடுத்த நிலையை அடைய முடியும். அதை விட்டுட்டு இடையில எனக்கு குடும்ப பிரச்சனை வந்தது, மாயை என்னை சூழ்ந்து விட்டது, எனக்கு வந்து கல்யாண பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு வந்து குடும்ப பிரச்சனையை கடந்த நிலையில் பொருளாதார பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது நிச்சயமாக அடுத்த கட்டம் உங்களை அழைத்து செல்லாது. எவ்வளோ வேலை இருந்தாலும், நீங்கள் பிரதமராகவே இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, உங்களது உலக வாழ்க்கை வேற, அருளுலக வாழ்க்கை வேற. அருளுலக வாழ்க்கைக்காக நிச்சயமாக கருணையாகவும் தானமும் தவமும் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உண்டான சாவி வேறு வழியே இல்லை, அது கருணையிலும் தானத்திலும் தவத்திலும் தான் உள்ளது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.